அனைவருக்கும் வணக்கம். என்னோடு இரண்டு முறை தமிழக சட்டப்பேரவையில் பணியாற்றிய மூத்த உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல்மிகு செயல்வராகவும் தொலைக்காட்சி ஊடக விவாதங்களில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடியவரும் தன் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு துறை செயலாளர் மற்றும் துறை தலைவர் மாவட்ட ஆட்சியர் அரசு உயர்பெருமக்களை தேடி சென்று அந்த பிரச்சனைகளை பொதுமக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவருமாக மிகச்சிறந்த ஒரு சட்டமன்றவாதியாக செயலாற்றிய மாண்புமிகு அண்ணன் அப்பாவு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய 16வது சட்டப்பேரவைக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதற்கும் துணை தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 6 முறை தேர்வு செய்யப்பட்டவரும் மிகச்சிறந்த அன்புக்கும் நட்புக்கும் இலக்கணமாக திகழ்ந்த திரு கு பிச்சாண்டி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் இருவருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இன்று 2 நாள் இந்த அவை நடந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாள் அவையும் நான் கூர்ந்து கவனிக்கின்ற போது பிரதான எதிர்க்கட்சியும் சரி ஆளுகின்ற அரசியல் கட்சியும் சரி எதிர்வரிசையில் அமைந்திருக்கின்ற கூட்டணி கட்சிகள் திமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் அதிமுகவோடு இருக்கிற கூட்டணி கட்சிகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் கூறி வணக்கம் செலுத்துவதும் ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொள்வதும் நான் புதிய ஒரு நடைமுறையாக இது காணுகிறேன். 10 ஆண்டு காலம் இருந்த காரணத்தில் தன்னுடைய தலைமை எங்கே தன்னை தண்டித்து விடுமோ அல்லது ஒதுக்கி விடுவார்களோ கட்டம் கட்டி விடுவார்களோ என்று பயந்த சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்கள் காலம் போய் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை ஒவ்வொரு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் பதவியேற்கின்ற போது சென்று வணக்கம் சொல்வதும் திமுகவினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கூட்டணி கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பிரதான எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து வணக்கம் சொல்வதும் வாழ்த்து சொல்வதும் ஒரு அரசியல் நாகரிகத்தை காட்டுகிறது. இந்த நாகரிகம் தொடர்ந்து கடைபிடிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாகரிகத்தை கண்டிப்பாக பேரவை தலைவர் அவர்கள் தொடர்ந்து கடைபிடிக்கக்கூடிய அளவில் இந்த பேரவையை அவர்கள் நடத்துவார்கள். அதுபோன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் நீங்கள் வாக்கு அரசியல் கேட்கின்ற போதுதான் மற்ற அரசியல் கட்சிக்காரர்கள் மற்ற அனைவரும் நாம் இந்த மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த கொரோனா என்கிற கொடியை நோயை விரட்டுவதாகவும் சரி தமிழ்நாட்டின் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் சரி ஒற்றுமையாக செயல்படுவோம் என்கிற வேண்டுகோளை தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்களாக இருக்கின்ற அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல எண்ணத்தோடு செயல்பட தொடங்கியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். இந்த தொடக்கம் மிக சிறப்பானது ஒரு தொடக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த 5 திட்டங்களாக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கை நகர்வுகளுக்கு அவர் மூத்த அமைச்சர் பெருமக்களோடு கலந்து ஆலோசித்து வருகின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே இந்த மக்களுக்கானது இந்த மண்ணுக்கானது இங்கு வாழ்கின்ற அனைத்து உயிர்களுக்குமானது என்பதை எண்ணுகின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சி அடைகிறது. அந்த வகையில் 16வது சட்டப்பேரவையினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு அப்பாவு அவர்களுக்கும் துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு கு பிச்சாண்டி அவர்களுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இந்த பேரவைத் தலைவர் தேர்தலிலே முன்னுரிசு தலைவராக அமர்ந்து பேரவைத் தலைவர் அவர்களை வாழ்த்துகிற வாய்ப்பை வழங்கிய என் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. அதுபோன்று இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாட்டுடைய இன்றைய ஆளுங்கட்சியாக வந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்துணை நிர்வாகிகளுக்கும் அதை தலைமையேற்றிருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவை முன்னவர் அவர்களுக்கும் சட்டப்பேரவையினுடைய கொறடா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வெற்றிக்காக உழைத்திட்ட அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கும் வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுடன் பணியாற்றிய கூட்டணி கட்சியினுடைய தோழமை கள செயல் வீரர்களுக்கும் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் இந்த ஊடகத்தின் வாடாக என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன். எங்களுடைய பேச்சுக்களை எங்களுடைய கவனஈர்ப்பு ஒத்திவைப்பு கேள்விகளை துணை கேள்விகளை வெட்டு தீர்மானங்களை நாளை ஊடகத்தில் செய்தியாகவும் பத்திரிகையில் செய்தியாகவும் கொண்டு வருவது சேர்க்கிருக்கின்ற எனதருமை பத்திரிகை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அங்கும் தெரிவித்தேன் இங்கும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.